ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரே மாவுலேயே இட்லி, பன் தோசை, அடுத்ததான் ஊத்தாப்பம். எப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த ஊத்தாப்பமும் சரி, இந்த பன் தோசையும் சரி, இந்த இட்லியும் சரி, சாஃப்டாகவே தான் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். சரியாக 2 டம்ளர் எடுத்திருக்கோம். அதுலேயே இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்திருக்கோம். கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம கழுகி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியை நம்ம நல்லா கழுகி எடுத்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி நம்ம 5 லேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. 4 லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு. இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து இந்த மாவை வந்து கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால கிரைண்டரில் அரைச்சிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 5 லேருந்து 6-7 மணி நேரம் ஆகணும். நல்லா புளிச்சால் தான் நமக்கு சூப்பரான பன்னு தோசை கிடைக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்லாவே பொங்கியிருக்கு. 5 லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்படி ஊற்றினாலே நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து 2 டீஸ்பூன் அவளை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், கழுகிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், இதை எடுத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாவோட கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சமையல் சோடா சேர்க்குறோம். இதை வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்புறமா சேருங்க, இல்லைன்னா அது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சுடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இட்லி சுடலாம். வெந்துருச்சு நம்ம பார்க்கலாம். தண்ணி தெளிச்சு விட்டு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு இப்படி தொடுறதுக்கு பயமாக இருந்துச்சுனாக்கா ஸ்பூன் ஏதாவது வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. திருப்பி எடுக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான ரொம்ப சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னியும் நெல்லிக்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம ஊற்றிக்கலாம். இது ரொம்பலாம் தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் இந்த அளவுக்கு தேய்ச்சா போதுமானது. உங்களுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மூடி வச்சு தான் சுடணும். நம்ம பன்னு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. பாருங்க, இப்போ வந்து நம்ம ஊத்தாப்பம் ஊத்தலாம். இதில் வந்து நம்ம கேரட் துவைக்கலாம், கொத்தமல்லி தழை,
கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் தூளும் சேர்க்குறேன், ரெண்டும் அரைச்சிது. வெங்காயம் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் சேர்த்துக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்கள் சூப்பராக ஊத்தப்பமும் நமக்கு பன் தோசையும் பக்கத்துலேயே நமக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது செம 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 டேஸ்டியாக இருக்கும். ஒரே மாவில் நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் செய்ய முடியுமானுங்கிறது டவுட்டு தான். ஆனால் சூப்பராக எல்லாமே ரொம்ப 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 சாஃப்டான ஐட்டம். பாருங்கள் இட்லியும் சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் இந்த பன் தோசை எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஊத்தாப்பமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் கூட இவ்வளோ சாஃப்டாக சாப்பிட முடியுமான்னு தெரியாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.